ஹலோ, வெல்கம் டு ஏசாப் கிச்சன். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு, 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகாய் 10 to 12, இஞ்சி 1 துண்டு, 1 10 பூ பூண்டு பல்லு, பட்டை லவங்கம் ஏலக்காயில 1 பீஸு, சோம்பு கொஞ்சம். இதன் தாளிக்கிறதுக்கு 2 ஸ்டார் அனிஸு, ஸ்டோன் ஃப்ளவர், பட்டை லவங்கம், 1 ஏலக்காய், 1 மேஸு, ஷாயி ஜீரா, அது இல்லைனாக்கா நார்மல் ஜீராவே போட்டுக்கலாம். இந்த கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு, 3 தக்காளி, 3 வெங்காயம், 1/2 கப் தயிர், 1 ஸ்பூன் நெய், உப்பு, எண்ணெய் தேவையான. சிக்கனில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இந்த கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், சிக்கனுக்கு தேவையான உப்பு, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இருபதுலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊறணும். ஒரு மிக்சி ஜாரில் சோம்பு, பட்டை லவங்கம், 1 ஏலக்காய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு அது காஞ்சதா 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். கூடவே 1 ஸ்பூன் நெய், இன்னும் சூடானதும் ஸ்டார் அனாசி, ஸ்டோன் ஃப்ளவர், பட்டை லவங்கம், இந்த மேஸு, ஏலக்காய், இந்த பலாவ் இலை, இது வந்து நான் அங்கே வீடியோவில் வச்சல, இது போட்டுக்கோங்க. சாய் கீரை எல்லாம் போட்டு வறுக்கணும். கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வரும். இப்போ இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்ச மசாலையை இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கணும், நல்லா கலர் மாறி அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கி இருக்கு. இப்போ இதில்
roaster chicken sake. சேர்த்து நல்லா வதக்கணும். மசாலா எல்லாம் சிக்கன்ல நல்லா பிடிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ இதுல கட் பண்ணி வச்சுக்கோ சிக்கன் சேர்த்து. ஒரு ஹாஃப் கப் தயிர், சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா மெதுவாக நல்லா வேணும். இதுல 2 கப் அரிசி எடுத்துக்கிறேன், பாஸ்மதி ரைஸ். அதுக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி நல்லா பாயில் ஆகுது. இந்த ஊற வச்சிருக்கிற அரிசியை இதில் சேர்க்கணும். ஆல்ரெடி சிக்கன் ஊற வைக்க உப்பு போட்டுங்க. இப்போ சாப்பாடு தேவையான உப்பு பார்த்து போட்டு கொஞ்சமா கொத்தமல்லி புதினா இலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 2 விசில் வர வைக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக குக்கர்லயே செய்யற சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிர உதிர நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கர்ல ஈஸியா செய்யற சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணுங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.